கோழிகளுக்கான தீவனம், பணியாளர்களுக்கான சம்பளம், மின்சார கட்டண உயர்வு என பல்முனை தாக்குதல்களால் கலங்கி நிற்கும் கோழி வளர்ப்பு தொழிலை மேம்படுத்த மத்திய அரசு என்ன மாதிரியான சலுகைகளை பண்ணை உரிமையாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 1100 கோழிப்பண்ணைகள் உள்ளன. இவற்றின் மூலம் தினசரி 4.5 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த முட்டைகளுக்கான கொள்முதல் விலையானது தட்பவெப்பநிலை, பண்டிகை காலங்களின் தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நிர்ணயம் செய்யப்படும். கடந்த 2 மாதங்களில் மட்டுமே முட்டை விலை முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் உயர்ந்தாலும் கோழிகளுக்கான தீவன விலையேற்றம், மின் கட்டணம், தொழிலாளர் ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கோழிப்பண்ணை தொழிலுக்கு சவாலாக உருவெடுத்துள்ளன. தீவன விலையை கட்டுக்குள் வைக்க அரசு தானிய கிடங்குகளில் பயன்படுத்தாத நிலையில் இருக்கும் அரிசி மற்றும் தீவனப் பொருட்களை மானிய விலையில் கோழி பண்ணையாளர்களுக்கு அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். 3 இயர்ஸோ 4 இயர்ஸ் யூஸ் பண்ணாத கோதுமை, அரிசி கொன்னை இந்த மாதிரி மூலப்பொருட்களை வந்து கோழிப்பண்ணையாளர்களுக்கு ஒரு மானிய விலையில் கொடுத்து உதவுனாங்கன்னா எங்களுக்கு வந்து கோழிப்பண்ணை உற்பத்தி செலவு, தீவன உற்பத்தி செலவு குறையும். முட்டை விலை வந்து எங்களுக்கு இந்த 5-6 ரூபா இருந்தால் தான் கோழிப்பண்ணை தொழில் வந்து தொடர்ந்து நடத்த முடியும்னு வச்சுங்களேன். இதனிடையே ஏற்றுமதி சான்றிதழ் வாங்குவது சிக்கல் இருப்பதால் கோழி பண்ணையாளர்களுக்கு நாமக்கல்லிலேயே ஏற்றுமதி சான்றிதழ் வழங்க மத்திய அரசு ஆவணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. பல மூலப்பொருட்கள் ஜிஎஸ்டியின் கீழ் வருகிறது, சோயா போன்ற மூலப்பொருட்கள். அதற்கு கோழி பண்ணையாளர்களுக்கு அந்த ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மூலப்பொருள் விலையினால்தான் கோழிப்பண்ணை தொழிலே மிக கஷ்டமான சூழ்நிலையில் உள்ளது. முட்டை விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைக்கும் வகையில் கோழிப்பண்ணை தொழிலுக்கு மத்திய அரசு மானியம் வழங்க வேண்டும் எனவும் பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ஆர். ரவிக்குமார்.